ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி பெப் ப்ளஸ், ஸோ இந்த டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூட்டி பெப் ப்ளஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். வாங்க ஆன் பண்ணுங்க. த்ராட்டில் கேபிள் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேபிள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளைண்ட் வந்து இதுதான், த்ராட்டில் கேபிள் வந்து ஃபுல்லாக அந்து போச்சு. ஸோ அந்து போன த்ராட்டில் கேபிளை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய த்ராட்டில் கேபிள் வந்து அந்து போனதுனால அதோட இன்னரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு சின்ன கட்டை மாதிரி கட்டி கஸ்டமர் வந்து அதை வந்து குருவிப்பட விஜய் மாதிரி பார்த்தீங்கன்னா கையிலேயே பிடிச்சி இழுத்து ஒரு வழியாக ஓட்டி கொண்டு வந்துட்டார். ஸோ இப்போ அந்த பழைய கேபிளை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டோம். புது ஸ்பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்னுடைய ஓஇ ஸ்பேரில் தான் வாங்கியிருக்கோம். இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 207 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலாக இது பெப்பு BS4ஓடது, பட் வந்து BS6W40க்கும் சேரும், ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து சேம் கேபிளே வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ அந்த பேக்கை பிரித்து கேபிளை வந்து நம்ம ட்ரைனீஸ் வந்து வெளியே எடுத்துகிட்ருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது கரெக்டாக நான் ரெக்கார்டு பண்ணும்போதே ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்குது, என்ன தான் விரட்டி விட்டாலும் போக மாட்டேங்குது. அதனால் வீடியோவில் அங்கங்கே உங்களுக்கு காக்கா சவுண்டு கேட்டுச்சுன்னா எதுவும் வந்து பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ த்ராட்டில் கேபிளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்கூட்டியில் வந்து பழைய கேபிளிலேருந்து புது கேபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அடியில் இருக்கக்கூடிய பாடி, இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ட்ரைனிஸ் வந்து எல்லா ஸ்க்ரூஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் ரிமூவ் பண்ணுறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நெக் போர்ஷன் ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் பாடி ஸ்க்ரூ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மிரர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு மிரரு, ரைட் சைடு மிரரு, ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேரலலி வந்து ஒரு 3-4 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் பேரலாக நடந்துகிட்ருக்கனால வீடியோ வந்து கொஞ்சம் கட்டாயி வந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சது போக பின்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவுட்டர் பாடி வெளியில் வெளியில் எடுக்கிறதுக்காக. இப்போ அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பீஸ் பிளாஸ்டிக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அங்கங்கே சின்ன சின்னதாக லாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் வந்து உடையாமல் கரெக்டாக புஷ் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த வயர் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த போர்ஷனை தனியாக கழட்டி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கேபிள் வந்து நமக்கு வந்திருக்கிறது தெரியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேபிள்லேயே வந்து நம்ம புது கேபிளை கட்டி உள்ளே வந்து அனுப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஆக்சலரேட்டர் மவுண்ட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த கேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஆக்சலரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த மவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரைனிஸ் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் வந்து முடிய போகுது. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய நட்டு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன ஸ்க்ரூ மட்டும் இருக்குது, இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேபிள் வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ அதுதான் நம்ம ட்ரைனி வந்து கழட்டிகிட்ருக்காரு. இப்போ ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம த்ராட்டில் கேபிளை வந்து தனியாக வந்து எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த த்ராட்டில் கேபிள் வந்து தனியாக வந்து உருவி எடுத்துட்டோம். பட் ஈவன்ட்டும் என்ன தான் நம்ம வந்து மேல் பக்கம் கழட்டினாலும் அதே மாதிரி கீழேயும் வந்து கழட்டணும். ஸோ இதில் வந்து பின்பக்கமும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆக்சலரேட்டர் வந்து த்ராட்டில் கேபிள் வந்து பின்பக்கமும் கழட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி வந்து டேரெக்டாக உள்ளே போகும்போது எங்கேயாவது சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனை கழட்டிட்டு இந்த புது கேபிளை கூட அட்டாச் பண்ணி ஒரு டேப்பு போட்டு நல்லா வந்து சுற்றிட்டோம். ஸோ இது ரெட் கலர் டேப் ஏன் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு பிளாக் டேப் அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது எங்கே இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதே இது ஒரு ரெட் கலர் டேப் அப்படின்னா வந்து நமக்கு அந்த சின்ன சின்ன கேப்பில் எட்டி பார்த்தா கூட அது விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் டேப் போட்டு ஃபுல்லாக வந்து டேப் அடிச்சுட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் டேப்பிங் ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா பழைய கேபிளை வந்து அந்த பக்கமாக பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்கிறப்ப இந்த புது கேபிள் வந்து அதே பாத்து வழியாக நமக்கு வெளியில் வரும். பட் ஈவன்ட்டோ இருந்தால் கூட நமக்கு சின்ன சின்னதாக 1-2 இடங்களில் சிக்கும். ஸோ அதுக்காக இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த சின்ன மவுண்ட்ஸ் அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய டோர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டால் இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டோர்ஸ் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். Bye-bye.
ஸோ இப்போ நம்ம ட்ரைனி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டோஸு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதையும் அதே மாதிரி கழட்டும் போது இந்த கிளிப்பு பார்த்து கழட்டணும். அண்ட் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் லைனுடைய கிளிப்பு வரும், அதையும் வந்து ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து இந்த டோரை தனியாக வச்சிடலாம். இப்போ கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து புது கேபிளை புஷ் பண்ணுறோம். அதே மாதிரி பின்பக்கம் நம்ம த்ராட்டில் பாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பழைய கேபிளை வந்து ஒருத்தர் பிடிச்சி புல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் இழுக்க இழுக்க இந்த புது கேபிளை வந்து நம்ம உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தள்ளும் போது வந்து நமக்கு எங்கேயும் சிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வந்து புல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல சிக்கிச்சு அப்படின்னா நமக்கு இந்த த்ராட்டில் கேபிளினுடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகி லீன் ஆகிற மாதிரியான சான்சஸ் வரும் சில சமயம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பாடி போர்ஷனை லைட்டாக நம்ம கலட்டிட்டு உள்ளே கரெக்டாக இடம் பார்த்து புஷ் பண்ணோம்னா போதுமானது. ஸோ இப்போ இந்த த்ராட்டில் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் நம்ம மேலே பிடிச்சி டேப் அடித்து உள்ளே அமுகினது வந்து பின்பக்கம் த்ராட்டில் பாடி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சேம் பாத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து பின்பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதனுடைய இந்த பழைய டேப்பை வந்து நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணால் தான் புது கேபிள் மாட்ட முடியும் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த த்ராட்டில் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் டேப் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து நம்ம அந்த த்ராட்டில் கேபிளினுடைய இதை வந்து ஆக்சிலரேட்டர் மவுண்டில் வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிலரேட்டர் கேபிள் வந்து ஃபுல்லாகவே வந்து மாட்டிட்டோம். இப்போ அதே மாதிரி வந்து ரியர் சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ பின்பக்கமும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ த்ராட்டில் பாடியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ராட்டில் கேபிள் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பின்பக்கம் வந்து த்ராட்டில் கேபிள் வந்து பார்க்கறது கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் குறைங்க, லைட் கூட இருக்கு, கூட ஸ்லோ ஸ்பீடை குறைக்க வேணாம், கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரைஸ் பண்ணுறேன். ஸோ த்ராட்டில் கேபிள் வந்து ஃபுல்லாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலட்டின அந்த ஃப்ரண்ட் பாடி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெட்லைட் போர்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து திரும்ப ரீஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் பீசஸ் வந்து ப்ராப்பராக சீட் ஆகிற மாதிரி கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணுறோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ த்ராட்டில் கேபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஐடில் ஆர்பிஎம் வந்து நம்ம செட் பண்ணணும். டெக்கோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடில் ஆர்பிஎம் செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா த்ராட்டில் கேபிள் மாட்டக்கூடிய அந்த இடத்துலேயே ஒரு சின்ன ஸ்க்ரூ வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம ஐடில் ஆர்பிஎம் வந்து செட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஐடில் ஆர்பிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதோட வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் அந்த ஐடில் ஆர்பிஎம் அட்ஜஸ்ட் பண்ணது வந்து நம்ம போடலை. பட் ஐடில் ஆர்பிஎம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ரீஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதோட ஒர்க் முடிஞ்சு. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.